வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன கோர்ஸ் பார்க்க போகிறோம்னா ஜிஎன்எம்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி. இப்போது இந்த வீடியோவில் இந்த கோர்ஸ்க்கான சில பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அது என்னென்னா, இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி, டியூரேஷன், அட்மிஷன் ப்ராசஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கு இருக்கக்கூடிய சேலரி லெவல், இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறமா அவங்க ஹையஸ்ட் ஸ்டடிஸ்க்கு என்ன படிக்கலாம், இந்த மாதிரி இந்த கோர்ஸ் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிஎன்எம் இது பாராமெடிக்கலில் வரக்கூடிய ஒரு டிப்ளமோ நர்சிங் கோர்ஸ். இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய தாமஸ் ஹாஸ்பிட்டல் இதில் ஃபர்ஸ்ட் நர்சிங் ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 1867 டெல்லியில் இருக்கக்கூடிய எஸ்டி ஸ்டீபன்ஸ் ஹாஸ்பிட்டல் இதில் ஃபீமேலுக்கான ஃபர்ஸ்ட் நர்சிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 1871 சென்னையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் நர்சிங் ஸ்கூலை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய பிரைவேட் காலேஜஸ்லையுமே இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோர்ஸில் இம்பார்ட்டன்சி ஆஃப் த கம்யூனிட்டி, கம்யூனிட்டி ஹெல்த் கேர் அண்ட் மிட்வைஃபரி இதெல்லாம் இருக்கும். ஹெல்பிங் மைண்ட் இருக்கக்கூடியவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி, நீங்கள் டுவெல்த்தில் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், டுவெல்த் போர்டு எக்ஸாம்ஸில் நீங்கள் 55% மேலே மார்க்ஸ் இருக்கணும். இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் 3.5 இயர்ஸ். இந்த 3.5 இயர்ஸில் லாஸ்ட்டு 6 மந்த்ஸ் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டைப் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் அண்ட் இயர் வைஸில் இருக்கும். அடுத்து இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ட்ரன்ஸ் அண்ட் மெரிட் பேஸ்ட் கேரளா அண்ட் மகாராஷ்டிராவில் ஜிஎன்எம் கோர்ஸ்க்கு WBJEE இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் உங்களுக்கு செயின்ட் இசபெல் காலேஜ் ஆஃப் நர்சிங் சென்னை, ஸ்ரீ கோகுலம் காலேஜ் ஆஃப் நர்சிங் சேலம், தன்வந்திரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷனல் அண்டு ரிசர்ச் ரோடு, கங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் கோயம்புத்தூர், நந்தா காலேஜ் ஆஃப் நர்சிங் ஈரோடு, சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் கரூர், இந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோர்ஸ்க்கான ஆவரேஜ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 1 lakh வரை ஆகும். நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய காலேஜஸ் பொறுத்து உங்களுக்கான ஃபீஸ் வேரி ஆகும். இவங்களுக்கான சிலபஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அனாட்டமி, சைக்காலஜி, மைக்ரோபயாலஜி, ஃபர்ஸ்ட் எய்ட், மிட்வைஃபரி அண்டு ஜெனகாலஜி, நியூட்ரிஷியன், பீடியாட்ரிக் நர்சிங், கம்ப்யூட்டர் எஜுகேஷன், ஹெல்த் எஜுகேஷன், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த ஜிஎன்எம் நர்சிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க வேண்டிய ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரொவைடிங், டீம் ஒர்க்கிங், அசிஸ்டிங் இன் ரிசர்ச் ஒர்க், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும், பேஷண்ட்ஸை கேர் பண்ணுறது, இந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் ஸ்கில்ஸோடு இருக்கணும். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ், நர்சிங் ஹோம்ஸ், ரிசர்ச் லேப்ஸ், டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இதிலெல்லாம் ஒர்க் பண்ணலாம். இதிலெல்லாம் இவங்களுக்கான ஜாப் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் நர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், லீகல் நர்ஸ் கன்சல்டன்ட், ஃபாரன்சிக் நர்ஸ், நர்சிங் டீச்சர், டிராவலிங் நர்ஸ், இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குது. இந்தியாவில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய சேலரி லெவல் பார்த்தீங்கன்னா 4 lakhs to 7 lakhs வரை ஏர்ன் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து சேலரி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் ஜிஎன்எம் டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறமா ஹையஸ்ட் ஸ்டடீஸ்க்கு பிஎஸ்சி நர்சிங் பண்ணலாம். அது கம்ப்ளீட் பண்ண அப்புறமா மாஸ்டர் இன் நர்சிங் பண்ணலாம். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க பிஹெச்டி நர்சிங் வர பண்ணலாம். நர்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். நீங்கள் இந்த ஜிஎன்எம் கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த கோர்ஸ் எந்தெந்த காலேஜில் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறது, இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் என்ன, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, இந்த மாதிரியான டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தால் கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இந்த கோர்ஸ் இருக்கக்கூடிய உங்களுக்கு நியர்பை காலேஜ், அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அட்மிஷன் ப்ராசஸ், இந்த மாதிரி இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃப்ரீ கைட்லைன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உடனுக்குடன் நான் காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருந்தால் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கான டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.